இது பிரேக் எப்போ இருந்து நம்ம இந்த தேரில் வச்சோன்ட்டு தான் 1970 பிஹெச்லேருந்து ஃபஸ்ட்டு தேரு இதுதான் வச்சது. அப்படி ஆமாங்க. சரிண்ணா, இது இப்போ தேர் இப்போ போயிட்டுருக்கு, எத்தனை நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த பிரேக்லாம் செட்? 1 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்போம். ஸோ இது எப்பயும் தேர் ஸ்பீடாக போயிட்டுருக்கு, கண்ட்ரோல் பண்ணிடுவீங்களா இல்லை? தாராளமாக பார்க்கலாம், எல்லாமே யூடியூப்லேயே இருக்குது, தாராளமாக பார்த்துக்கலாம். ஹைட்ராலிக் பிரேக் அடிக்கிற சவுண்டு எல்லாமே இருக்கும், அதில் யானை பிள்ளிடுற மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு அடித்தாலே கிட்ட நின்று பார்த்தீங்கனாலே தெரியும். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து முன்னாடி இழுத்துட்டு இருப்பாங்க, நம்ம அந்த கட்டையும் பிரேக்கையும் நம்பி தான் எல்லாருமே இருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டம்னா? அதை கஷ்டம்லாம் கிடையாது, அது ஹைட்ராலிக் பிரேக்கை ஆப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதாவது இங்கேருந்து அங்கே ஜிக்ஜாக்காக அந்த பில்டிங்ஸுக்காக ஜிக்ஜாக்காக நவுறப்ப ஒரு பிரேக்கு அந்த கட்டை அப்படி போயிட்டு கூட அம்சமாக இருக்கும். அது போய் இப்போ நம்ம வந்து அப்படியே பாம்பு போகிற மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, பில்டிங்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து போயிட்டே இருக்கும். முட்டுக்கட்டை வைக்கணும், அந்த பிரேக்கும் அடிப்போம், அப்படியே ஒரு 4-5 நவுறு அடிக்கிறது, முட்டுக்கட்டை வைக்கிறது 4-5 நவுறு. ஒரு பிரேக்குக்கு 2 பேர், மொத்தம் 6 பிரேக்கு, 6 பேர் ஆப்ரேட் பண்ணுவோம். இல்லை எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் ஆப்ரேட் பண்ணால் பேக்குக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நிற்கிறதுக்கு அந்த பிரேக் நிப்பாட்டுறதுக்கு 2 பேர் தனியாக இருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஒர்க் எப்போ நான் முடியும்? ஒரு 4-5 நாளில் முடிச்சிருவோம், 5 நாளில் முடிச்சிருவோம் எல்லா வேலையும். சரி.